அன்பு தமிழ் மாணவர்களுக்கு வணக்கம். நாம் இந்த காணொளியில் எண்களும் தொடர் வரிசைகளும் பாடத்தில் தொடர் வரிசைகள் கருத்தை பார்க்க போகிறோம். தொடர் வரிசைகள் பின்வரும் படங்களை கருதுக. இந்த படத்தை பாருங்கள். இந்த படங்களில் ஏதோ ஒரு அமைப்பு அல்லது வரிசைப்படுத்துதல் உள்ளது. முதல் படத்தில் பார்த்தீங்கன்னா, முதல் வரிசையில் இங்கே பாருங்க ஒரு ஆப்பிள் இருக்குது, ரெண்டாவது வரிசையில் ரெண்டு ஆப்பிள் இருக்குது, மூணாவது வரிசையில் மூணு ஆப்பிள் இருக்குது, நான்காவது வரிசையில் நான்கு ஆப்பிள் இருக்குது, ஐந்தாவது வரிசையில் ஐந்து ஆப்பிள் இருக்குது. புரியுதுங்களா? இப்போ இந்த படத்தில் இப்போ ஆறாவது வரிசையை வச்சா நீங்கள் எத்தனை ஆப்பிள் வைப்பீங்க? வெரி குட், ஆறு ஆப்பிள் வைப்பீங்க. ஏழாவது வரிசை வச்சா ஏழு ஆப்பிள் இருக்கு. அப்போ இதில் ஒரு வரிசைப்படுத்துதல் உள்ளது. இப்போ இது ஒரு விதிக்கு உட்பட்டு அடுத்த உறுப்பை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இவ்வாறு ஏதேனும் ஒரு அமைப்புக்கு உட்பட்டு அடுத்தடுத்த உறுப்புகளை நம்மால் கண்டறிய இயலுமானால் அந்த வரிசைகளை தொடர் வரிசைகள் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது படத்தை பாருங்கள். இரண்டாவது படத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த முதல் படியோட உயரம் அரை அடி இருக்குது. அடுத்த படி பாருங்கள், இந்த அரை அடி ப்ளஸ் இங்கே ஒரு அரை அடி, ஒரு அடியாக இருக்குது. அதுக்கு அடுத்த படி மூணாவது படி பாருங்கள், இது ஒரு அரை, இது ஒரு அரை, இது ஒரு அரை, ஒன்றரை அடி இருக்குது. நான்காவது படி பார்த்தீங்கன்னா, இந்த இடம் ஒரு அரை, இது ஒன்று, ஒன்றரை, ரெண்டு அடி இருக்குது. இப்போ இது ஒரு வரிசையாக இருக்குது. முதல் படி அரை அடி, ரெண்டாவது படி ஒரு அடி உயரம் இருக்குது, மூணாவது படி ஒன்றரை அடி உயரம் இருக்குது, நாலாவது படி ரெண்டு அடி உயரம் இருக்குது. இப்போ இதில் அஞ்சாவது படி வச்சா எத்தனை அடி உயரம் வரும்? ரெண்டரை அடி உயரம் வரும். ஆறாவது படி வச்சா மூணு அடி உயரம் வரும். அப்போ இதில் அடுத்தடுத்த உறுப்புகளை நம்மளால் கண்டுபிடிக்க இயலுது. அப்போ இது ஏதேனும் ஒரு அமைப்பில் வரிசைப்படுத்தி வைக்கப்பட்டுள்ளது, அதனால் இதை தொடர் வரிசைன்னு சொல்கிறோம். அதே போல் மூணாவது படத்தை பாருங்கள். இதில் மேலே முதல் வரிசையில் ஒரு சதுரம் இருக்குது, ரெண்டாவது வரிசையில் ஒன்று ரெண்டு மூணு சதுரம் இருக்குது, மூணாவது வரிசையில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சதுரம் இருக்குது. இப்போ ஒன்று மூணு அஞ்சு அப்படின்னு இருக்குது. இப்போ இதில் நாலாவது வரிசையை வச்சா என்ன செய்வீங்க? அப்போ இதில் ஒன்று இருக்குது, இதில் மூணு இருக்குது, இதில் அஞ்சு இருக்குது. அப்போ நான்காவது வரிசையில் வச்சோம்னா ஏழு சதுரங்களை கொண்டு அமைப்பு ஏற்படுத்தணும். அஞ்சாவது வரிசை வைக்கணும்னா ஒன்பது சதுரங்களை வச்சு இந்த அமைப்பை ஏற்படுத்தணும். இது புரியுதுங்களா? ரெண்டாவது படத்தில் ஒவ்வொரு படியும் அரை அடி உயரம் கொண்டது. அடிமட்டத்திலிருந்து ஒவ்வொரு படியின் மொத்த உயரமானது அரை அடி, ஒரு அடி, ஒன்றரை அடி என உள்ளது. மூன்றாவது படத்தில் ஒவ்வொரு வடிவத்திலும் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா, முதல் இதில் ஒன்று, ரெண்டில் மூணு, மூணாவதில் அஞ்சுன்று அப்படி எக்ஸட்ரா என உள்ளது. இந்த மூன்று உதாரணங்கள் மூலம் பெறப்பட்ட எண்கள் தொடர் வரிசை என்ற வகையை சார்ந்தவை. இப்போ தொடர் வரிசைனா என்னன்னு பார்ப்போம். வரையறை: மெய்யெண்களின் தொடர் வரிசை என்பது இயலெண்களின் மீது வரையறுக்கப்பட்ட மெய்யெண் மதிப்புகளை பெறும் சார்புகளாகும். மெய்யெண்களின் தொடர் வரிசை என்பது இயலெண்களின் மீது வரையறுக்கப்பட்ட மெய்யெண் மதிப்புகளை பெறும் சார்பு. இப்போ நான் உங்களுக்கு இந்த படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது முதல், ரெண்டாவது, மூணாவதுன்னு எடுத்துக்கிட்டேன் இல்லைங்களா, அதுதான் இயலெண்களின் மீது நம்ம வரையறுக்கிறோம். முதல் உறுப்பு அப்படின்னு சொல்கிறது இயலெண்களில் வரையறுக்கிறது. முதல் உறுப்பு என்ன இருக்குது? முதல் படத்தில் பார்த்தீங்கன்னா முதல் வரிசையில் ஒரு ஆப்பிள் இருக்குது. அப்போ மதிப்பகத்தில் இயலெண்கள் எடுத்துக்கிறோம், ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு. துணை மதிப்பகத்தில் மெய்யெண்கள் இருக்குது, அதில் இந்த ஒரு ஆப்பிள்ன்றத நம்ம தொடர்படுத்துகிறோம். ரெண்டாவது வரிசையில் என்ன இருக்குது? ரெண்டு ஆப்பிள் இருக்குது, அப்போ ரெண்டாவது ரெண்டோட தொடர்படுத்துகிறோம். மூணாவது வரிசையில் என்ன இருக்குது? மூணு ஆப்பிள் இருக்குது, மூணு மூணோட தொடர்படுத்துகிறோம். நான்காவது வரிசையில் என்ன இருக்குது? நான்கு ஆப்பிள் இருக்குது, அப்போ அதை அதோட தொடர்படுத்துகிறோம். இது புரியுதுங்களா? இங்கே பாருங்களேன், இப்போ நம்ம எப்படி இதை தொடர்படுத்தி அறிஞ்சோம்? முதல் வரிசைங்கிறது மதிப்பகத்தில் இயலெண்கள் எடுத்துக்கிறது, வீச்சகத்தில் மெய்யெண்கள் எடுத்துக்கிறது. முதல் வரிசையில் ஒரு ஆப்பிள்னா ஒன்றை ஒன்றோட தொடர்படுத்துறது, ரெண்டாவது வரிசையில் ரெண்டு ஆப்பிள்னா ரெண்டோட தொடர்படுத்துறது, மூணாவது வரிசையில் மூணு ஆப்பிள்னா மூணோட தொடர்படுத்துறது,
நாலாவது வரிசையில் நாலு ஆப்பிள்னா நாலு நாலோட தொடர்புப்படுத்துறது, அஞ்சாவது வரிசையில் அஞ்சு ஆப்பிள்னா அஞ்சு அஞ்சோட தொடர்புப்படுத்துறது. இதில் அடுத்தது என்ன வரும், ஆறாவது வரிசையில் ஆறு உரு ஆறு ஆப்பிள் இருக்கும். அதே போல தான் இங்கேயும், இங்கே ஒன்றாவது படின்றது ஒன்று வந்து அரையோடு தொடர்புப்படுத்துறீங்க, ரெண்டாவது படி ஒன்றோட, மூணாவது படி ஒன்றையோட, நாலாவது படி ரெண்டோட. இந்த படத்துக்கு வந்தீங்கன்னா ஒன்றை ஒன்றோட தொடர்புப்படுத்துறீங்க, ரெண்டை மூணோட தொடர்புப்படுத்துறீங்க, மூணு அஞ்சோட தொடர்புப்படுத்துறீங்க, நாலாவது வரிசைன்னு ஒன்று வச்சா ஏழுக்கு வரும். அப்போ இது வந்து எப்படி இருக்குன்னா நீங்கள் பாருங்கள். அப்போ இந்த வரையறையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, மெய்யெண்களின் தொடர் வரிசை என்பது இயலன்களின் மீது வரையறுக்கப்பட்ட மெய்யெண் மதிப்புகளை பெறும் சார்பு. மெய்யெண் மதிப்புகளை பெறும் சார்பு அப்படின்னு சொல்லலாம். நல்லா புரிஞ்சுக்கிங்க அதை. அந்த இயலன்கள்ன்றது என்ன, இந்த ஒன்றாவது ரெண்டாவது மூணாவதுன்னு நம்ம மதிப்பு கொடுக்குறோம் இல்லைங்களா, அதுதான். இப்போ மதிப்பகத்தை இயலன்களை எடுத்துக்கிட்டு துணை மதிப்பகத்தில் மெய்யெண்களை வச்சுக்கிட்டு அதில் இங்கே நமக்கு எது வந்திருக்கோ அதை தொடர்படுத்துகிற ஒரு அமைப்பை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், அந்த சார்பை தான் தொடர் வரிசை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தொடர் வரிசையின் ஒவ்வொரு நிலையில் வரும் எண்ணும் தொடர் வரிசையின் ஒரு உறுப்பு எனப்படும். முதலில் வரும் உறுப்பு முதல் உறுப்பு எனவும் இரண்டாவதாக வரும் உறுப்பு இரண்டாவது உறுப்பு எனவும் அழைக்கப்படுகிறது. என்னாவது உறுப்பானது ஏஎன் என குறிக்கப்படும் எனில், ஏ ஒன் இங்கே எண்ணுக்கு பதிலாக ஒன்று போட்டால் ஏ ஒன் என்பது முதல் உறுப்பு, ஏ டூ என்பது இரண்டாவது உறுப்பு. ஒரு தொடர் வரிசையை அப்படின்னா முதல் உறுப்பு இரண்டாவது உறுப்புன்னு எழுதுவோம் இல்லையா, அப்போ ஏ ஒன் கமா ஏ டூ கமா ஏ த்ரீ கமா அப்டூ எக்ஸட்ரா ஏஎன் கமா அப்டூ எக்ஸட்ரா என எழுதலாம். ஏன்னா இது போய்கிட்டே இருக்கும், தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் தொடர் வரிசை. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா விளக்கம் பாருங்களேன். ஒன்று ஒன்று மூணு அஞ்சு ஏழு அப்டு எக்ஸெட்ரா என்ற தொடர் வரிசையின் பொது உறுப்பு எப்படி இருக்கும், ஏஎன். ஏஎன் இங்கே ஒற்றைப்பட நம்பராக போயிட்டு இருக்கு. இப்போ ஒற்றைப்பட எண்களினுடைய பொது வடிவம் என்ன, ஏஎன் ஈக்குவல் டு ரெண்டு என் மைனஸ் ஒன். இப்போ எண்ணுக்கு மதிப்பு கொடுங்க, முதல் உறுப்பு வேணும்னா இந்த ரெண்டு இன்ட்டு எண்ணுக்கு பதிலாக ஒன்று போட்டிங்கன்னா ரெண்டு ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்றுன்னு கிடைக்கும். இந்த தொடர் வரிசையில் முதல் உறுப்பு கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு போட்டிங்கன்னா ரெண்டு ரெண்டு நாலு மைனஸ் ஒன்று மூணு ரெண்டாவது உறுப்பு கிடைக்கும். மூணு போட்டிங்கன்னா மூணு ரெண்டு ஆறு மைனஸ் ஒன்று அஞ்சு மூணாவது உறுப்பு கிடைக்கும். நாலு போட்டிங்கன்னா நாலு ரெண்டு எட்டு மைனஸ் ஒன்று ஏழு நாலாவது உறுப்பு கிடைக்கும். அப்போ ஏ ஒன்ங்கிறது ஒன்று, அதாவது முதல் உறுப்பு ஒன்று, ரெண்டாவது உறுப்பு மூணு, மூணாவது உறுப்பு அஞ்சு, நாலாவது உறுப்பு ஏழு, அப்படி அப்டூ எக்ஸட்ரா போய்கிட்டே இருக்கும். இப்போ இந்த இதை பாருங்கள், இந்த ரெண்டாவது விளக்கத்தை பாருங்கள். ஒன்று பை ரெண்டு கமா ஒன்று பை மூணு கமா ஒன்று பை நாலு கமா ஒன்று பை அஞ்சு அப்டூ எக்ஸட்ரா என்ற தொடர் வரிசையின் பொது உறுப்பு எப்படி இருக்கும் பாருங்கள். இங்கே என்ன வருது, இந்த பகுதியில் மட்டும் ஒன்று ஒன்றா கூட்டிகிட்டு போகிறாங்க, தொகுதி அப்படியே இருக்குது. அப்போ நீங்கள் என்ன எழுதுனதுக்கு, ஏஎன் ஈக்குவல் டு ஒன் பை என் ப்ளஸ் ஒன்று போட்டுருணும். முதல் உறுப்பு ஒன்று போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு, ஒன்று பை ரெண்டு முதல் உறுப்பு, ரெண்டு போட்டிங்கன்னா ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு, ஒன்று பை மூணு ரெண்டாவது உறுப்பு, மூணு போட்டிங்கன்னா ஒன்று பை மூணு ப்ளஸ் ஒன்று, இப்போ ஒன்று பை நாலுங்கிறது மூணாவது உறுப்பு, அப்படியே போகுது. பிரதிடும்போது அதுதான் கிடைக்குது. ஏ ஒன்ங்கிறது ஒன்று பை ரெண்டு, ஏ டூ ரெண்டாவது உறுப்பு ஒன்று பை மூணு, மூணாவது உறுப்பு ஒன்று பை நாலு, நாலாவது உறுப்பு ஒன்று பை அஞ்சு, இப்படியே கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஒரு தொடர் வரிசை முடிவுறு எண்ணிக்கையில் உறுப்புகளை கொண்டிருந்தால் அது முடிவுறு தொடர் வரிசை எனப்படும். ஒரு தொடர் வரிசையில் முடிவுறா எண்ணிக்கையில் உறுப்புகள் இருப்பின் அது முடிவுறா தொடர் வரிசை எனப்படும். தொடர் வரிசை முடிஞ்சிச்சுன்னா முடிவுறு தொடர் வரிசை, முடிவுறாமல் அந்த மூணு புள்ளியை வச்சு போய்கிட்டே இருந்ததுன்னா அது முடிவுறா தொடர் வரிசை. புரியுதுங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா தொடர் வரிசையை சார்பாக அறிதல் தான் உங்களுக்கு நம்மளுடைய சம்பந்தம். இப்போ தொடர் வரிசையானது இயலன்களின் அதாவது எண்ணின் மீது வரையறை செய்யப்பட்ட ஒரு சார்பாகும். குறிப்பாக தொடர் வரிசையானது எஃப் இஸ் ஏ மேப்பிங் ஃப்ரம் என் டு ஆர், எஃப் ஆனது எண்ணிலிருந்து ஆருக்கு வரையறுக்கப்பட்ட ஒரு சார்பு. இங்கே ஆர் என்பது மெய்யெண்களின் கணம் என வரையறை செய்யப்பட்ட சார்பாகும். தொடர் வரிசையானது ஏ ஒன் கமா ஏ டூ கமா ஏ த்ரீ கமா அப்டூ எக்ஸெட்ரா என்ற வடிவில் அமையுமானால் ஏ ஒன் ஏ டூ ஏ ஒன் கமா ஏ டூ கமா ஏ த்ரீ அப்டூ எக்ஸெட்ரா என்ற தொடர் வரிசைக்கு எஃப் ஆஃப் கே ஈக்குவல் டு ஏகே, ஏன்னா முதல் உறுப்பு ரெண்டாவது உறுப்புன்னு தானே போகிறோம். அப்போ எஃப் ஆஃப் கே ஈக்குவல் டு ஏகே, கே ஈக்குவல் டு ஒன் டூ த்ரீ என்ற சார்பை தொடர்புபடுத்தலாம். அப்போ என் இங்கே கொடுத்தாச்சு, மதிப்பகத்தில் என் எடுத்துக்கணும், துணை மதிப்பகத்தில் ஆறு எடுத்துக்கணும் மெய்யெண்கள். அப்போ இங்கே ஒன்றுங்கிறது முதல் உறுப்பு குறிக்கும், ரெண்டுங்கிறது ரெண்டாவது உறுப்பு, மூணுங்கிறது மூணாவது உறுப்பு, நாலுங்கிறது நாலாவது உறுப்பு, அஞ்சுங்கிறது அஞ்சாவது உறுப்போடு தொடர்புபடுத்தணும். இப்போ அடுத்தது குறிப்பு போகிறேன். எல்லா தொடர் வரிசைகளும் சார்பாக தான் இருக்கும், ஆனால் எல்லா சார்புகளும் தொடர் வரிசையாக இருக்காது. ஏன்னா எல்லா சார்புகள்லேயும் மதிப்பகம் இயலன்களாக இருக்காது.
மதிப்பகத்தை நீங்கள் வந்து மெய்யெண்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது தொடர் வரிசையாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால எல்லா தொடர் வரிசைகளும் சார்பாக இருக்கும், ஆனால் எல்லா சார்புகளும் தொடர் வரிசையாக இருக்காது. நன்றி.